கடந்த ஆண்டு இதே பெரும் வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது யாரையுமே வெளியில நம்ம பார்க்கவே முடியல. ஆனா இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க, கவுன்சிலர்கள் வராங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஆளுங்கட்சி. அப்போ எதிரணியில் தலைவர் தளபதி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் வருகிறது. ஆப்போனன்ட்ல ஒரு மாஸ் லீடர் வராரு, ஒரு மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு தலைவர் வராரு. இது நாளைக்கு நமக்கு பின்னடைவாயிரும். ஒரு அச்ச உணர்வோடு அரசு வீதியில் இறங்கி செயல்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு பயத்தை எங்க தளபதி அவர்கள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தான் எங்களுக்கு. அந்த அடிப்படையில் மக்களுக்கு நல்லது நடந்திருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனா இருந்தாலும் பல இடங்கள்ல அவங்க போட்ட விட்டுருக்காங்க. திமுக அதிமுக போன்ற இந்த ரெண்டு கட்சிகள் மாறி மாறி இந்த தமிழ்நாட்டை ஆண்டது போதும், தலைவர் தளபதி அவர்கள் ஆளட்டும், தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆளுங்கட்சியாக வரட்டும் அப்படின்ற பார்வை கொண்டவங்க, அந்த உணர்வு கொண்டவங்க, அந்த புரிதல் கொண்டவர்கள் தான் மாநாட்டுக்கு வருவாங்க. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கிறது தான். 4 to 14 இயர்ஸ் கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஃபார் ட்ரெடிஷ்னல், லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி, விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டி நகர், சென்னை. வணக்கம் அண்ணே. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது மாநாடு தேதி வந்து நெருங்கிட்டே இருக்கு, எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? இல்லை, அக்டோபர் 27 தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாடு, அது கட்சி மாநாடு என்பதை கடந்து தமிழர்களுக்கான ஒரு மாநாடு. தமிழ்நாட்டினுடைய தங்க மகன், எல்லோராலும் அறியப்பட்ட, எல்லோருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்காத இடம் பிடித்த தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிற்கான பணிகளை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பம்பரம் போன்று சுழன்று வேலை செய்து கொண்டிருக்காங்க. மிக சிறப்பான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மக்களுக்கான ஒரு மக்கள் சக்தியாக தான் நம்மளுடைய கட்சி வருகிறது. அப்போ அந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்பட்டுறக்கூடாது, எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டுறக்கூடாது, எந்த பாதகங்களும் ஏற்பட்டுறக்கூடாது என்பதில் தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் கவனமாக பொறுப்புணர்வோடு அந்த மாநாட்டு பணிகளை செய்து கொண்டிருக்காங்க. இந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டு அரசியலின் திசைவெளி போக்கை ஒரு மாற்றக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாநாடாக நம்ம கட்சியினுடைய மாநாடு இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடைபெற்ற பிறகு மற்ற கட்சியை சார்ந்தவங்கலாம் சொல்லுவாங்க, மாநாடுனா தமிழக வெற்றி கழகத்தை போன்று மாநாடு நடத்தணும், அவ்வளோ கட்டுக்கோப்பா இருந்தது, ஒரு கட்டமைப்போடு மாநாடு நடத்தினாங்க, மிக ஒரு ஒழுக்க நெறியை கடைபிடித்தாங்க, சட்ட திட்டங்களை கடைபிடித்து எளிமையான முறையில மிக சிறப்பாக வந்து மாநாடு நடத்தினாங்க, மாநாடுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எங்களுடைய மாநாடு இருக்கும். ஓகே. நானா நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இயற்கையோட சூழ்நிலை வந்து மழையோட தாக்கம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் என்னென்னமோ கொடுக்குறாங்க. ஈவன் மழை வரும்போதுமே எல்லாரும் மெயினாக ஃபோக்கஸ் பண்றது டிவிகே மாநாடு நடக்கிற இடம் எப்படி இருக்கு. அதாவது இல்லை, பல ஊடகங்களில் வந்து எங்களுடைய மாநாட்டு திடல்ல மழை தண்ணீர் அதிகமாக தேங்கி இருந்தது அப்படின்ற போன்ற வீடியோலாம் காமிச்சாங்க. அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சென்னை தத்தளித்தது, சென்னையில் பல இடங்களில் மழை நீர் வெள்ளம் போன்று காட்சி அளித்தது, அதை தான் வந்து அவங்க காமிச்சிருக்கணும். இந்த மாதிரி தூர்வாரன்னு சொன்னாங்களே, பராமரிப்பு பணிக்கென்று 4000 இந்த அரசு செலவு செய்தது என்று சொன்னார்களே, கடந்த ஆண்டே வந்து 90% வேலைகள் முடிந்து விட்டது, இனி எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை நாங்கள் சரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்களே, ஆனால் அதெல்லாம் சொல்லிட்டு ஒழுங்காக பண்ணாமல் இருக்கிறாங்களே, சென்னையில் பல இடங்களில் தண்ணியாக இருக்கு அப்படின்றதான் காட்டியிருக்கணுமே தவிர, நேரடியாக எங்கள் கட்சி நடத்தக்கூடிய மாநாட்டு திடலுக்கு போயிட்டாங்க. அந்த மாநாட்டு திடலில் எங்கே தண்ணி இருந்தது? மும்புறமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி கூட அது தொடர்பான வீடியோ வந்திருக்கு, ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. தண்ணி எந்த இடத்துலையும் தேங்கலை. மழை வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மழை வரப்போகிறதும் கிடையாது. 27 மாநாடு நடக்கும்போது எந்த இயற்கை பேரிடரும் கிடையாது, மழையும் வரப்போகிறது இல்லை. அதையெல்லாம் அறிந்து புரிந்து தெரிந்து தான் நம்ம மாநாடு தேதி எங்கள் தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் எந்த இடையூறும் வராது. இயற்கையும் இறைவனும் தமிழ்நாட்டு மக்களும் எங்களுக்கு துணை நிற்கின்ற பொழுது எந்த இடையூறும் வரப்போறது கிடையாது. ஆனால் மழை வந்தால் என்னென்ன? இல்லை, மழை வந்தால் அதற்கு ஏற்றாற்போல் மாநாடு நடப்பதற்கு உண்டான வேலைகளையும் நம்ம செய்துகிட்டு இருக்கோம். மழை வரவில்லை என்றாலும் மாநாடு எப்படி நடக்குமோ அது போன்ற வேலைகள் செய்து கொண்டிருக்கோம். ஓகே. எந்த பிரச்சனையும் வராம மிக சீரிய முறையில் சிறப்பான ஒரு முறையில் அந்த மாநாடு இருக்கும். ஓகேண்ணா, நான் வந்து பாதுகாப்பு விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல்ங்கிறத தாண்டி ஒரு மிகப்பெரிய நடிகர், அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறவர், தமிழகத்திலே பலருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சவர். ஸோ அவரை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வரும்ல, எந்த மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்லை, அது தலைவர் அவர்கள் வந்து 30 குழுக்கள்
நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. மாநாடு தொடர்பா 30 குழுக்கள் நியமிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குழுக்கன்றும் பல பேரையும் உறுப்பினர்களாக இணைத்திருக்கிறாங்க. வரவேற்பு குழு, பாதுகாப்பு குழு, உணவுக்கன்று தனிக்குழு, மருத்துவத்திற்கென்று தனிக்குழு, அங்க வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தனிக்குழு உருவாக்கியிருக்காங்க, போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கென்று தனிக்குழு உருவாக்கியிருக்காங்க, மாநாடு முடிந்த பிறகு அந்த இடத்தை தூய்மையாக்குவதற்கு சுத்தப்படுத்துவதற்கென்று சுகா துப்புரவு குழு என்று ஒரு குழு உருவாக்கி அந்த குழுவில் 200 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. எல்லா வசதிகளையும் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மகளிர் குழு என்று ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. மகளிர்களை மட்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்பதற்கு மகளிர் பாதுகாப்பு குழு என்று ஒரு குழு உருவாக்கப்பட்டு அதற்கு தலைவர்கள், ஒருங்கிணைப்பாளர், 50 உறுப்பினர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. பேச்சாளர்கள் மற்றும் பயிற்சி குழு என்று ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கு தலைவர், ஒருங்கிணைப்பாளர், உறுப்பினர்கள் என்று நியமனம் செஞ்சிருக்கிறோம். மருத்துவ குழு என்று ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தலைவர், ஒருங்கிணைப்பாளர், 50 மருத்துவர்கள். அந்த 50ல 20 பெண் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஓகே. ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கழிவறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உணவு தொடர்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குடிநீர் தட்டுப்பாடு இருக்கவே கூடாது என்பதில் தலைவர் அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா அண்மையில் மெரினாவில் விமான சாகச நிகழ்வு நடந்தது. அதில் ஒரு 5 பேர் இறந்து போனாங்க. ஆமாம். அதில் வந்து குடிநீர் பயங்கர தட்டுப்பாடு ஏற்பட்டு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு 5 பேர் இறந்த துயர சம்பவம்லாம் நடந்ததுல, அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு படிப்பினை. இது போன்ற தவறுகள் நடந்துடக்கூடாது என்பதில் தலைவர் மிக மிக தீவிரமாக இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம வீரியமாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறாங்க, மது அருந்திவிட்டு மாநாட்டிற்கு வரவே கூடாது. அப்படி மது அருந்திவிட்டு மாநாட்டிற்கு வந்து அவங்களை அனுமதிக்கப்படமாட்டார்கள் என்று எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எந்த அசம்பாவிதங்கள் ஏற்பட்டக்கூடாதுன்றதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். குழந்தைகளுக்கு வந்து அனுமதி கிடையாது, வயதான முதியவர்களுக்கு அனுமதி கிடையாது. அப்போ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் மக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கணும். எங்க தலைவர் அறிக்கையில சொல்லியிருக்காரு பாருங்க, இவர்களுக்கு அரசியல்னா என்னவென்று தெரியுமா, மாநாடு நடத்த தெரியுமா என்று நம்மளை எள்ளி நகையாடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அண்ட் சோசியல் மீடியால முக்கியமான விஷயம் பார்த்தோம், இந்த மழை வந்த போது வந்து பல இடங்கள்ல இந்த தடவை முன்னாடி விட ரொம்ப வேகமா பணிகள் வந்து நடந்துச்சு. மழை நீர் எல்லா இடத்துலேருந்து மாத்திரதா இருக்கட்டும், டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது அக்டோபரில் ரொம்ப சீக்கிரம் இருந்தது. பலரும் சொன்னது இது வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கால் தடத்தை பதிச்சதுனால தான், அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால இப்போ வந்து அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்னும் வேகமாக வந்து செயல் நடக்குதுனாங்க. இந்த கருத்து உண்மை நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். ஆனால் கடந்த ஆண்டு இதே பெரும் வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு கவுன்சிலரையோ சட்டமன்ற உறுப்பினரையோ நாடாளுமன்ற உறுப்பினரை யாரையுமே வெளியில நம்ம பார்க்கவே முடியல, யாரும் தொகுதி பக்கமே வரல. ஆனா இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க, கவுன்சிலர்கள் வராங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வராங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஆளுங்கட்சிக்கு. அப்போ எதிரணியில் தலைவர் தளபதி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் வருகிறது. மக்களால் ஈர்க்கப்பட்ட, மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். கரிஸ்மேட்டிக் என்பதை விட கருத்தியல் புரிதல் கொண்ட ஒரு லீடர் வராரு. இவரால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். இவர் பின்னாடி குடும்பம் குடும்பமாக, கூட்டம் கூட்டமாக, அணி அணியாக மக்கள் திரள ஆரம்பித்து விட்டார்கள். இது நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு அச்ச உணர்வோடு அரசு வீதியில் இறங்கி செயல்பட்டிருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம் தான் எங்களுக்கு. அந்த அடிப்படையில் மக்களுக்கு நல்லது நடந்திருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இருந்தாலும் பல இடங்களில் அவங்க கோட்டை விட்டுருக்குறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 59 பேர் இறந்து போனாங்க, 69 பேர் இறந்து போனாங்க. ஆனால் இந்த அரசு எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆளுங்கட்சியாக ஆனால் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், சட்ட விரோதமான எந்த செயல்களும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அரசு அதை தடுத்து நிறுத்தலை. இப்போ விமான சாகசத்தில் அவங்க கோட்டை விட்டாங்க. பல இடங்களில் நடக்குதுல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது, நாள்தோறும் கொலைகள் நடக்குது. பல வேங்க வயலில் வந்து சாதாரண மக்கள் குடிக்கக்கூடிய குடி தண்ணியில் மலத்தை கலந்து 2 ஆகிவிட்டது. இன்னும் வரை இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. பரந்தூரில் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, 800 நாட்களை கடந்து விட்டது. விளைநிலத்தை அழித்து விட்டு இந்த இடத்தில் விமான நிலையத்தை கொண்டு வராதிங்க அப்படின்னு போராடுறாங்க மக்கள். ஆனால் அது குறித்து இந்த அரசு செவிசாய்க்கவே இல்லை. சாம்சங் தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போராடினாங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ்நாட்டில் ஒரு சங்கம் வைப்பதற்கு உரிமை இல்லைல்ல, அதை இந்த அரசு முடக்கியதில்லை. பட்டியலின வகுப்பை சார்ந்த மக்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதை வந்து சரி செய்யக்கூடிய இடத்துல இந்த அரசு இருக்கா? சமூக நீதி பேசுறோம், சமத்துவம் பேசுறோம், ஜனநாயகம் பேசுறோம்னு அவங்க பேசுறாங்க. வெறும் வாய் வார்த்தையாகத்தான் இருக்குதே தவிர செயல் வடிவத்தில் எதுவுமே இல்லை. அப்போ இதற்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது, ஒரு மாற்று தேவைப்படுது. அந்த அடிப்படையில் எங்க தலைவர் வராரு. அதாவது எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் எதிராளி மிக வலிமையாக இருக்கணும்.
எதிராளிகளே இல்லை, எங்களை யாரும் அடக்கவே முடியாது, எங்களை கேட்பதற்கு யாருமே கிடையாது அப்படின்ற அந்த பார்வை என்பது சர்வதிகாரம். அப்போ திமுக 3 ஆண்டுகளாக சர்வதிகார மனப்பான்மையோடு இருந்தது. எதுக்கு சொல்றேன்னா, கூட்டணி கட்சிகளே தங்கள் சொந்த கட்சியை கொடியை கூட ஏற்ற முடியல, ஒரு சுவர் விளம்பரம் செய்ய முடியல. அந்த அளவுக்கு அடக்குமுறையை திமுக செய்தது நம்ம கண்கூடாக சமூக ஊடகத்துல நம்ம பார்த்தோம். கூட்டணி கட்சிகளே இந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணாங்க. அப்போ சமூக நீதியை பேசுறோம், ஜனநாயகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, கூட்டணி இருக்கின்ற கட்சி வளர்ந்து விடக்கூடாது என்பதுல ஒரு அடக்குறாங்கல்ல, முடக்குறாங்கல்ல, இது ஜனநாயகமா? அப்போ அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கு. அப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஜனநாயக தலைவராக எங்க தளபதி அவர்கள் வராங்க. அப்போ தளபதி அவர்களுடைய வருகை என்பது அரசியை செயல்பட வச்சிருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு நம்ம குரல் கொடுக்கணும், மக்களுக்கு ஏதாவது குறைகள் ஏற்பட்டால் நம்ம அதை செய்யணும். ஏன்னா ஆப்போனண்ட்ல ஒரு மாஸ் லீடர் வராரு, ஒரு மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு தலைவர் வராரு, இது நாளைக்கு நமக்கு பின்னடைவாயிரும், அதற்காவது நம்ம மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு செய்யறாங்கல்ல, அந்த ஒரு பயத்தை எங்க தளபதி அவர்கள் ஏற்படுத்திருக்கிறார்ல, இது ஜனநாயகத்தின் ஆரோக்கியமானது. ஓகே, ஆனால் மீண்டும் மாநாடு பத்தி பேசும்போது நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப யோசனையா இருந்த விஷயம், அது உள் நுழையிற பாதை தான், அந்த கோயிலை ஒட்டி ஒரு சின்ன ரோடு மாதிரி போகுது, அந்த ரோடுக்குள்ள அத்தனை மக்கள் கூட்டம் வரும்போது அது கூட்ட நெரிசலை ஏற்படுத்தாதா, அதுக்கு வேற ஏதாவது ஒரு பிளானும் வச்சிருக்கீங்க? இல்ல இல்ல, அது கிடையாதுங்க, நுழைவாயில இருந்து அது பக்கத்துல. ஓகே, பக்கத்துலதான் ஒரு பெரிய நுழைவாயில் ஒண்ணு போடுறாங்க. உள்ள போறதுக்கு ஒரு வழி, வெளியில வருவதற்கு தனி வழி. ஓகே, ரெண்டும் ஒரே வழி கிடையாது, ஒரே வழிகள் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, தலைவரை பார்க்க வருவாங்க, தலைவர் அவர்கள் அரசியல் தொடர்பா பேசுவாங்க, கட்சியோட கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான வேலைகள், கட்சியில் இதுவரைக்கும் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் என்கின்ற அறிவிப்புகள் எல்லாம் மாநாட்டில் வரலாம். ஓகே, அப்போ தலைவர் அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு மக்கள் வருகின்ற பொழுது அங்கே கூட்டம் வரும் என்று எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ வரக்கூடியவர்கள் எல்லோருமே எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய அண்ணன் தம்பிகள், எங்களுடைய தோழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் தான் வரப்போறாங்க தலைவரை பார்க்க. அப்போ அப்படி வரக்கூடிய மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்பட்டக்கூடாது, எந்த நெரிசலும் ஏற்பட்டக்கூடாது என்பதில் தலைவர் தெளிவாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, மகளிருக்கும் தனி அணி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு. பெண்களுக்கான பாதுகாப்பை அந்த அணி தான் பார்த்துக்க போதா? ஏன்னா ஒவ்வொரு மாநாடு வரும்போதும் பல விஷயங்கள் இருக்கும், பெண்களுக்குன்னு தனி பாதுகாப்பு. திமுக அதிமுக போன்ற இந்த ரெண்டு கட்சிகள் மாறி மாறி இந்த தமிழ்நாட்டை ஆண்டது போதும், தலைவர் தளபதி அவர்கள் ஆளட்டும், தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆளுங்கட்சியாக வரட்டும் அப்படின்ற பார்வை கொண்டவங்க, அந்த உணர்வு கொண்டவங்க, அந்த புரிதல் கொண்டவர்கள் தான் மாநாட்டுக்கு வருவாங்க. அப்போ அப்படி வரக்கூடியவர்கள் எப்படி வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க, என்ன பிரச்சனையை அவங்க ஏற்படுத்த போறாங்க? அவர்கள் தாங்க பாதுகாப்பாங்க, வரக்கூடியவர்கள் எல்லோரும் நம்முடைய சகோதரிகள், நம்ம கட்சிக்காக உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு அந்த மகளிருக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய தோழர்கள் தான். அதனால அவர்கள் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம். எல்லோருமே சகோதரர்கள், சகோதரிகள், தோழர்கள், நண்பர்கள், நண்பிகள் என்கின்ற பாச உணர்வு கொண்டவர்கள். எங்க தலைவரே வந்து ஒரு பாச தலைவர் தானே. மகளிருக்கென்று குழு எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, தொகுதியிலிருந்து மாநாட்டிற்கு வருவாங்கல்ல, அவர்களை சரியான முறையில பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்து மாநாட்டை முடித்து விட்டு திருப்பி பாதுகாப்பாக கொண்டு போகணும். நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், சில பிரச்சனைகள் உடம்புலலாம் இருக்கும்ல, அந்த போன்ற எந்த சிக்கலும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பாதுகாப்பு குழு. அதனால நீங்க எங்க தோழர்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு பாதுகாப்பு குழுன்னு நினைக்க வேணாம். நாங்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னாவே எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள். அந்த அடிப்படையில் எல்லாம் சரியா நடக்கும். ஓகே, இப்போ நிறைய பேர் சொல்றது வந்து, நாங்கள் பேசும்போதே சொன்னது, விஜய் அவர்களுடைய இன்வால்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கு, ஒவ்வொரு செயலும் விஜய் அவர்களுக்கு போகுது, விஜய் அவர்கள் நேரடியாக வந்து பல நேரங்களில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். அது உண்மையா? உண்மைதான், உண்மைதான். ஏன்னா இப்போ தளபதி அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுறாருங்க, யாரும் முகம் சுளிக்கிற அளவுக்கு பேசிடக்கூடாது, கவனமா இருங்க, பத்திரிகையாளர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுக்கு உணவு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுக்கு இருப்பிட வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும், யாரும் எந்த குற்றமும் சொல்லிடக்கூடாது, பத்திரிகையாளர்களே புகழணும், தன்னுடைய கடைசி படம், கடைசி படத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த கடைசி படத்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட இந்த மாநாடு சிறப்பாக நடக்கணும், கவனமாக நடக்கணும், எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுறக்கூடாது, குறிப்பாக மாநாட்டிற்கு வரக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, மனசு கஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாது, யாரும் மன உளைச்சல் ஆயிடக்கூடாதுன்றதுல தலைவர் மிக 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 தெளிவாக இருக்கிறார். அவருடைய சிந்தனை எல்லாமே மாநாடு தான். இந்த மழை பெய்துட்டு இருக்கும்போது கூட அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, மாநாட்டுக்கு மழைகளை எதுவும் பெஞ்சிடக்கூடாது, மக்கள் கஷ்டப்படுவாங்களேன்னு தான் நினைக்கிறாரு. மாநாடு நடக்குமா அப்படிங்கிற ஒரு மக்கள் கஷ்டப்படுவாங்களே, மக்கள் நினைஞ்சிடக்கூடாது, மக்களுக்கு எந்த காய்ச்சல் போன்ற எதுவும் வந்துடக்கூடாது, மக்கள் பாதிப்புக்குள்ளாயிடக்கூடாது, நம்மளை பார்க்க தானே மக்கள் வராங்க,
நம்ம தானே அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்ற மிக மிக பாச உணர்வு கொண்டவருங்க தளபதி. ஆனால் அவர் மீது வன்மத்தையும் விமர்சனங்களையும் இவங்க சொல்றதுக்கு எப்படி மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே ரொம்ப ஒரு பாச உணர்வான ஒரு தலைவர். அவர் சொல்றதை தான் செய்கிறாரு. நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னாரு, அரசியலுக்கு வந்தார். கட்சி பேர் அறிவிப்பேன் அப்படின்னாரு, கட்சி பேர் அறிவித்தார். கொடியை அறிவிப்பேன் அப்படின்னாரு, கொடியை அறிவித்தார். மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னாரு, மாநாட்டிற்கான இடம் ரெடி, தேதி ரெடி, மாநாட்டிற்கான வேலைகள் ரெடி, மாநாட்டை கொண்டாடுவதற்கு மக்களும் ரெடி. அப்போ அவர் சொல்றது தான் செய்கிறாரு, செய்கிறது தான் அவர் சொல்லுவார். அந்த அடிப்படையில் அவர் மக்களுக்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார், மக்களும் தயாராக இருக்கிறார். நிறைய விஷயங்கள் மாநாடு பற்றியும் பேசணும், தளபதி விஜயவர்களுடைய அரசியல் பற்றியும் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.